அரசு பணிகளுக்கு தயாராகும் தேர்வர்கள் அனைவருக்கும் துளிர் IAS அகாடமியின் வணக்கங்கள். இன்றைய காணொளியில் இந்தியாவின் சிறந்த வேளாண் விஞ்ஞானியும் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் M.S.ஸ்வாமிநாதன் அவர்கள் பற்றிய தகவல்களை காண்போம். இவரது காலம் August 7, 1925 முதல் September 28, 2023 வரை. பிறந்த ஊர் கும்பகோணம். இயற்பெயர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். பெற்றோர் டாக்டர் மான்கொம்பு சாம்பசிவன் மற்றும் பார்வதி தங்கம்மாள். இவரது பூர்வீகம் கேரளா. இவரது மனைவி பெயர் மீனா சுவாமிநாதன். இவரது மகள்கள் சௌமியா சுவாமிநாதன், மதுரா சுவாமிநாதன் மற்றும் நித்யா ராவ். M.S.ஸ்வாமிநாதன் அவர்கள் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். M.S.ஸ்வாமிநாதன் அவர்கள் கும்பகோணத்தில் உள்ள கத்தோலிக்க லிட்டில் பிளவர் உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பும், திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் விலங்கியலில் இளங்கலை பட்டமும், கோவை வேளாண் கல்லூரியில் இளங்கலை விவசாய பட்டமும், டெல்லி இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் மரபணு பயிர்கள் பற்றிய முதுநிலை பட்டமும் பெற்றுள்ளார். அமெரிக்காவின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 1948 IPS அதிகாரியாக தேர்வானார். ஆனால் பணியில் சேரவில்லை. அமெரிக்காவில் உள்ள விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் வேலை கிடைத்தது. ஆனால் அப்பணியில் சேராமல் 1954 இந்தியா திரும்பினார். M.S.ஸ்வாமிநாதன் அவர்கள் 1954 முதல் 1972 வரை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் பணியாற்றினார். 1972 முதல் 1978 வரை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலில் பணியாற்றினார். 1979 முதல் 1982 வரை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலில் டைரக்டர் ஜெனரலாக பதவி வகித்தார். 1982 பிலிப்பைன்ஸில் உள்ள சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் டைரக்டர் ஜெனரலாக ஆனார். இப்பதவியை வகித்த முதல் ஆசியர் ஆவார். இவர் மத்திய வேளாண் அமைச்சக செயலர், மத்திய திட்டக்குழு உறுப்பினர், தேசிய விவசாயிகள் ஆணைய தலைவர், உணவு பாதுகாப்புக்கான உலக குழுவின் உயர்நிலை நிபுணர் குழு தலைவர், சர்வதேச இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் போன்ற பதவிகள் வகித்துள்ளார். தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவில் இடம்பெற்றுள்ளார். 2007 ராஜ்யசபா MP அப்துல் கலாமால் நியமிக்கப்பட்டார். பசுமை புரட்சி சாதனைகள். 1949 வேளாண் ஆராய்ச்சியை தொடங்கிய M.S.ஸ்வாமிநாதன் அவர்கள் பசிப்பிணியை தீர்க்க வேண்டுமென்றால் நிலையான விவசாய வளர்ச்சிதான் ஒரே மருந்து என்று கூறினார். முதன் முதலில் உருளைக்கிழங்கு, நெல், கோதுமையின் மரபணுவை ஆய்வு செய்தார். அதிக விளைச்சல் ஈட்டும் கோதுமை ரகங்களை நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க விஞ்ஞானியான பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் போர்லாகுடன் இணைந்து இந்தியாவில் டாக்டர் ம.ச.சா சுவாமிநாதன் மெக்சிகன் கோதுமை வகைகளை அறிமுகம் செய்து பசுமை புரட்சியை கொண்டு வந்தார். பட்டினி இல்லாத இந்தியாவை உருவாக்குவதே எனது கனவு என்று கூறி அதற்கு ஏற்ற பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார். கோதுமை புரட்சி. 1960 இந்தியாவில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. மெக்சிகோவின் அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள உயரமுடைய சோனாலிகா மற்றும் கல்யாண் சோனா போன்ற அரைக்குள்ள கோதுமை வகைகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டன. இதை கோதுமை புரட்சி என்று பிரதமர் இந்திரா காந்தி பாராட்டினார். அவரது பெரும் முயற்சிகளால் 1960 12 மில்லியன் டன்னாக இருந்த கோதுமை உற்பத்தி தற்போது 70 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது. எனவே இவர் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என பொருத்தமாக அழைக்கப்படுகிறார். நெல் புரட்சி. பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் IR8 என்ற அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகையை கண்டுபிடித்தது. இது இந்தோனேஷியாவின் அதிக மகசூல் தரும் நெல் வகையான பீட்டா மற்றும் சீனாவின் குள்ள நெல் வகையான TGO-WUZEN ஆகியவை இணைந்து உருவான கலப்பினமாகும். 1966 முதன் முதலில் பிலிப்பைன்ஸ் நாட்டிலும் இந்தியாவிலும் அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலம் நெல் விளைச்சலிலும் இந்தியாவை தன்னிறைவு அடையச் செய்தார். இயந்திரமயமாக்கப்பட்ட பண்ணை கருவிகள், நீர்ப்பாசன முறைகள், களைக்கொல்லி மருந்துகள், உரங்கள் என விவசாயத்தில் பல்வேறு புதுமைகளை அறிமுகப்படுத்தி விவசாயத்தை நவீன தொழில்துறை அமைப்பாக மாற்றினார். இதனால் வேளாண் துறையில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகின. வேளாண் பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வந்த நிலை மாறி உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலையை இவர் உருவாக்கினார். M.S.ஸ்வாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை. 1987 அவருக்கு உலக உணவு பரிசு வழங்கப்பட்டது. அதில் கிடைத்த நிதியை வைத்து ஆய்வு நிலையத்தை உருவாக்கினார். 1988 சென்னை தரமணியில் M.S.ஸ்வாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையை நிறுவினார். நுண்ணிய வேளாண்மை, சுற்றுச்சூழல் தொழில்நுட்பம் போன்ற பிரச்சினைகளில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான குறைந்த விலை முறைகள் குறித்த தொழில்நுட்ப பயிற்சியை விவசாயிகளுக்கு வழங்கவும் இந்த அறக்கட்டளை செயல்படுகிறது. இதன் நிறுவனராகவும் தலைமை ஆலோசகராகவும் M.S.ஸ்வாமிநாதன் பணியாற்றியுள்ளார். திருவையாற்றில் கிராம அறிவு மையம். இதன் மூலம் விவசாயிகளுக்கு விவசாயம், கணினி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன.
மேலும் விவசாயிகளுக்கு சாகுபடி தொடர்பாக வாட்ஸ்அப் மூலம் ஆலோசனையும் வழங்கப்பட்டு வருகிறது. 2013 தஞ்சாவூர் அருகே பசுபதி கோவில் கிராமத்தில் M.S.ச பவுண்டேஷன் மூலம் விவசாய பள்ளி கட்டி கொடுத்தார். M.S.ச அவருக்குரிய சிறப்புகள் உணவு பாதுகாப்பு, நிலையான விவசாயம், கிராமப்புற மேம்பாடு போன்றவை தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். 20th century மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஆசிய ஆளுமைகள் என உலக புகழ்பெற்ற டைம் இதழ் வெளியிட்ட பட்டியலில் மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோருடன் இடம்பெற்றவர் M.S. என்பது குறிப்பிடத்தக்கது. M.S. அவர்களின் மகள் சௌமியா சுவாமிநாதன் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானியாக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. M.S. அவர்களின் மனைவி மீனா சுவாமிநாதன் அவர்கள் கடந்த ஆண்டு காலமானார். M.S. அவர்கள் பெற்ற விருதுகள்: 1971 ராமன் மகசேசே விருது, 1986 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலக அறிவியல் விருது, 1987 உலக உணவு பரிசு, 1994 UNEP சசகாவா சுற்றுச்சூழல் பரிசு, 1999 யுனெஸ்கோ காந்தி தங்க பதக்கம் மற்றும் அமைதிக்கான இந்திரா காந்தி பரிசு, 2000 பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் 4 சுதந்திர விருதுகள், 1967 பத்மஸ்ரீ, 1972 பத்மபூஷன், 1989 பத்ம விபூஷன் போன்ற விருதுகள் பெற்றுள்ளார். மேலும் அவருக்கு 80 மேற்பட்ட கௌரவ விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. உலகெங்கிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் இருந்து டாக்டர் பட்டங்கள் மற்றும் பிலிப்பைன்ஸ், பிரான்ஸ், கம்போடியா, சீனா போன்ற நாடுகளில் இருந்து பல சிவில் விருதுகள் பெற்றுள்ளார். ரஷ்யா, ஸ்வீடன், அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், இத்தாலி, சீனா, பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் உள்ள பல அறிவியல் அகாடமிகளில் இவர் ஒரு சக உறுப்பினராகவும் இருந்தார். மேலும் இதுபோன்று நடப்பு நிகழ்வுகள், தேச தலைவர்கள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள துளிர் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.